கஞ்சா போதையில் தனியார் பேருந்து நடத்துனரை இளைஞர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனியிலிருந்து தனியார் பேருந்து ஒன்று மதுரை மாவட்டம் முசலம்பட்டி பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்து உசலம்பட்டி தேவர் சிலையில் இருந்து மதுரை ரோட்டுக்கு திரும்பும் போது முன்னால் சென்ற ஷேர் ஆட்டோ நடு ரோட்டில் வழிவிடாமல் மெதுவாக சென்றுள்ளது. இதனால் தனியார் பேருந்து நடத்துனர் இறங்கி ஓரமாக செல்லுங்கள் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோவில் இருந்த 5 மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் பேருந்து நடத்துனர் மற்றும் அவரது உதவியாளரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். தற்போது இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.